அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பதினாலு ஐந்து 2015 சித்திரை மாதம் 31 வேழக்கிழமை. ஏகாதசி திதியானது மாலை 6:10 வரை, பின்பு துவாதசி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரமானது பின்னிரவு 3:06 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்தயோகம். ராகுகாலமானது மதியம் 1:30 வரை, யமகண்டமானது காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சுப ஓரையிலான பார்க்கின்ற பொழுது காலை 9:00 to 11:00 வரை, மதியம் 1:00 to 1:30 வரை, மாலை 4:00 to 6:00 வரை, இரவு 8:00 to 9:00 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியனும் 12 சந்திரனும் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால்தான் சாதகமான பலன்களை அடைய முடியும். பண வரவானது சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள், உடன் இருப்பவர்களே நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் என்பதனால் நிதானமாக செயல்படுவது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, புதனானவர் ஜென்ம ராசியில் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதனால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்களை அடைவது மட்டுமில்லாமல் பல்வேறு வகையில் ஏற்றங்களை அடைவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 10 சந்திரன் 11 சூரியன் சஞ்சரிப்பதனால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெரிய பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த கால குழப்பங்கள் எல்லாம் விலகி பல்வேறு வகையில் ஏற்றங்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசினியர்களே, ராசியாதிபதி சந்திரனானவர் 8 to 9 சென்று விட்டதால் கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகி பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை அடைவீர்கள். சூரியனானவர் 10 இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி சாதகமான பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. சிம்ம ராசினியர்களே, செவ்வாய் 10 சஞ்சரிப்பது சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான அமைப்பு என்றாலும் அட்டமஸ்தானத்தில் சந்திரனவர் சஞ்சாரம் செய்வதனால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பேச்சை குறைத்து கொள்வதும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் பெரிய முதலீடு கொண்ட செயல்களை சற்று தள்ளி வைப்பதும் மிக மிக சிறப்பு. கன்னிராசினியர்களே, சமசத்தமஸ்தானமான 7 வீட்டில் சந்திரனும் பாக்யஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதனால் எதிலும் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். சிறப்பான பண வரவால் கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். சுக்கரனானவர் 10 சஞ்சரிப்பதால் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களுக்கு இருக்கிறது. துலா ராசினியர்களே, சந்திரனானவர் 6 வீட்டில் சஞ்சரிப்பதாலும் பாக்யஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எதிர்நீச்சல் போட்டாவது சாதகமான பலன்களை அடைவீர்கள். சூரியனானவர் 7 சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. முடிந்தவரை கோபத்தை குறைத்து கொண்டால்தான் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். விருச்சிக ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 6 வீட்டில் சூரியனும் 5 சந்திரனும் சஞ்சரிப்பதனால் எதிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. சிலருக்கு தூர பயணங்களும் தூர பயணங்களால் அனுகூலங்களும் உண்டாகும். குடும்பத்தில் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. தனுசு ராசினியர்களே, செவ்வாயானவர் 6 சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சூரியனும் 5 சஞ்சரிப்பதால் பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் 4 சந்திரன் சஞ்சரிப்பதனால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உங்கள் மீது வீண் பழிச்சொல்கள் ஏற்படும் என்றாலும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவால் பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் உண்டாகும்.